ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழி சாப்பிடுவதால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும் முக்கியமான சில பிரச்சனைகள். ஸோ இது முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து பாய்சனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஹெல்ப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிராய்லர் கோழி சாப்பிடுவதால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள். பிராய்லர் கோழி யாரும் சாப்பிட வேண்டாம். அதனால் ஏற்படும் பிரச்சனைகளால் உங்களுடைய உடம்பு வந்து வெயிட் போடுது அண்ட் மிக குறைந்த வயதில் பெண்கள் பருவம் அடைகின்றனர். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மாதவிடாய் நேரங்களில் சரியாக வருவதில்லை, அதாவது குறிப்பிட்ட கால அளவுக்கு சரியாக வருவது கிடையாது. இதனால் பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகள் பெண்களுக்கு சந்திக்க வேண்டியுள்ளது. மிக குறைந்த வயதில் கர்ப்பப்பை பிரச்சனைகள் பெண்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. பெண்கள் சிறு வயதிலேயே பிராய்லர் கோழி சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள், உங்கள் உடம்புக்கு நல்லது. உணவில் நல்ல அளவு காய்கறி எடுத்துக்கொள்ளுங்கள். கோழிகள் அதிக சதையோடு வளர்வது பல்வேறு விதமான மருந்துகளின் ஊசிகளின் மூலம் கோழிகளுக்கு செலுத்தப்படுகிறது. இதனால் அதை உண்ணும் ஆண்களின் விந்துவில் உள்ள உயிரணுக்கள் அழிக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு 10 அல்லது 11 வயதிலேயே பருவம் அடைந்து விடுகிறார்கள். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா சிக்கன் தான். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க போடுற இன்ஜெக்ஷன் தான். ஸோ சிக்கன் அதிகமாக சாப்பிட்ற பெண் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்து பருவம் அடைஞ்சிடறாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளும் நிறைய வருது. தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். ஸோ இன்ஜெக்ஷன் மூலமாக வர ஒரு கோழியும் வந்து உங்களுக்கு பாய்சன் தான். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும், கிரில் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை சாப்பிட்லாம். பட் இது ஆக்சுவலாக கோழியே கிடையாது, இது ஒரு உயிரினம் தான். கோழியோட டிஎன்ஏ யூஸ் மறுபடியும் யூஸ் பண்ணி இவங்களே ஒரு உயிரினத்தை ரெடி பண்ணி தான் அதை கோழின்னு வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக கோழியோட டிஎன்ஏ, அதாவது மரபணு மட்டும்தான். பட் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக கோழியே கிடையாது. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி முட்டை வாங்கி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு உடம்புக்கு எவ்வளோ விஷயங்களை தரும், நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குது. கண்டிப்பாக நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்ன்றதை இன்னொரு வீடியோ நான் போட தான் போகிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ சிக்கன் முக்கியமாக ஆண்கள் பெண்களுக்கு வந்து சிறு வயதிலேருந்தே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆண்கள் பருவ வயதுலேருந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் வந்து நீங்கள் அப்பா ஆகிற ஒரு விஷயம் கூட ஒரு கனவாகவே போயிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரை, உளுந்த கஞ்சி, மாதுளம் பழம் எல்லாம் சத்து நிறைந்த பழமாக, கொய்யா பழமும் போன்றவற்றை உணவில் அதிக அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது இன்னொரு விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரை, உளுந்த கஞ்சி, மாதுளம் பழம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொய்யா பழம், இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பிடாத ஒரு பழம், அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போகிறோம், பாருங்கள். கொய்யா பழம் அதிகமாக சாப்பிடுங்க. நல்வா பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்வா பழம் கூட அதிகமாக சாப்பிடுங்க. அது வந்து உடல் சூட்டை அந்த அளவுக்கு குறைக்கும். உங்களுக்கு சிக்கன் எந்த அளவு ஏற்றுமோ உங்களுடைய உடல் சூட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து குறைக்கிற பவர் வந்து நல்வா பழத்துக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கள், நாட்டுக்கோழி சாப்பிட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தால் தான் அவங்க வளர்க்குறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வளமான இந்தியாவை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் ஆகாமங்க. வாழ்த்துக்கள்.